ஹாய் பட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப மாதம் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருது. இதுக்கும் காரணம் என்னோடய ஒர்க் ப்ரெஷர் தான். இது மறுபடி ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கின்னு நான் அதிசயமாக என் மொபைல் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டேன். 5:30 என்னோடய அலாரம் கரெக்டாக ஒரு 5:23 அந்த மாதிரி டைமில் நான் எழுந்தேன். நேற்றுக்கே பிளான் பண்ணி வச்சது தான், எழுந்தோன்னே நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னு. அதே மாதிரி என் பிளான் படி அலாரம் முன்னாடியே எழுந்துட்டேன் நான். இதுக்கு வந்து என்னோட டாட்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அவள் தான் என்னை 4:30 எழுப்பி விட்டா. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு தூக்கமும் அவ்வளோவா வரல. ஸோ ரேண்டமாக ஒரு மார்னிங் வ்ளாக் மாதிரி போடுறேன். நான் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கையோட பாத்ரூமும் கழுவி விட்டுடலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். வீட்டில் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காலி. ஸோ குயிக்காக வேலை முடியணும்னு சொல்லிட்டு இருந்த பாத்ரூம் கிளீனர் லிக்விடை வச்சு பாத்ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பக்கெட்டையும் ஜக்கியுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மார்னிங் ஏஞ்சோடனே குட்டி குட்டி பேர்ட்ஸ் சவுண்டு, அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால ட்ரெயின் சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். நீங்களும் கேளுங்க. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, அவ்வளோலாம். அதெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரசிச்சுட்டு மறுபடி பேக் டு ஃபார்ம் நம்ம வந்துடணும், நம்மளோட ஆர்டினரி டே டு டே லைஃப் ரொட்டீன். ஃபர்ஸ்ட்டு என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை நான் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று நான் கொஞ்சம் ஏர்லியாக தூங்கினதுனால என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சுருந்த ஃபுட் வேஸ்டஸ் எல்லாமே எடுத்து குப்பையில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவ போட்டுடுறேன். சில பேர் வந்து என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து லொடலோடன் பேசிக்கிட்டே இருக்கேன்ப்பா வீடியோ ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா நீங்கள் பேசுகிறதுமே ஸ்வீட்டாக இருக்குது, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் போய் கொஞ்சம் சொல்லுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து என்ன பிங் பண்ணுறீங்களோ அதே நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பேசணுமா இல்லை வந்து லிட்டில் பிட் பேசிட்டு மியூசிக் போட்டு ஓட்டிடவான்றதை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிக்விட் நானே ரெடி பண்ணது தான். இது எப்படி பண்ணுன்ற வீடியோ மேலே கார்ட்ஸ்லையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லேயே இதுக்கான வீடியோஸும் இருக்குது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால இங்கே தண்ணி தெளித்து கம்ப்ளீட்டாக தண்ணியில் நனைஞ்சு அதுக்கப்புறம் பெருக்கி அந்த மாதிரிலாம் கோலம் போட முடியாது, பிகாஸ் தண்ணி வந்து அப்படியே ஸ்டே ஆகி இருக்கும். பக்கத்தில் நிறைய குழந்தைங்களாம் இருக்கிறதுனால விளையாடும் போது வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எல்லார் வீட்லேயுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வெட் கிளாத் வச்சு வாசல் மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே கோலம் போடுவாங்க. ஏன்னா நம்ம வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால சீக்கிரமாக அது காயவும் செஞ்சிடும். நான் ரெகுலராக கோலம் போடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சேன்னா நான் போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம போட்டாலும் இங்கே வந்து கூட்டி பெருக்கிறதுக்கு வருவாங்க, அப்போ வந்து நம்ம கோலத்தையும் சேர்த்து பெருக்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு டெய்லி போடுற அளவுக்கு டைமும் இருக்காது. ஸோ வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் போட்டுருவேன். ஆனால் எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்ன மாதிரி உங்களுக்கும் கோலம் போடுறது பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கம்மிங் பேக் டு ஹால், நான் அங்கங்கே அப்படியே இருக்குது சில திங்ஸ் எல்லாம். இதெல்லாம் நைட்டே நான் பண்ணியிருக்கணும், பட் பயங்கர டயர்டு, அப்படியே தூங்கிட்டேன். அதனால் மார்னிங் எழுந்து பண்ணிகிட்டு இருக்கேன்.
வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாமி படத்துக்கிட்ட வந்துடுவேன். வந்துட்டு இன்கேஸ் நான்வெஜ் சமைக்கலைன்னா அந்த டைமில் விளக்கேற்றுவேன், இல்லைனா வெறும் ஊதுபத்தி அண்ட் சாம்பிராணி இது ரெண்டு மட்டும் நான் கொளுத்தி வச்சுருவேன். பிகாஸ் நம்ம வீட்டில் அந்த ஸ்மெல் வந்து இருந்ததுன்னா ரொம்பவே குட் வைபாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் மார்னிங் டைமில். அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஒரு சாம்பிராணி அந்த மாதிரி வச்சுருவேன். அதோடய புகை வீட்டுக்குள்ளே சுத்தும் போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் 7:05 ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சமைச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க்கில் உட்காந்துருவேன். இப்போ பாப்பாவுக்கு தேர்ஸ்டேலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த டைமிங்கில் நான் பாப்பாவை குளிக்க வைக்கணும், அவளுக்கு ஊட்டி விடணும், ஸ்கூலுக்கும் கிளப்பி விடணும், அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கில் நான் உட்காரணும். உங்களுக்கு 1 complete டேவோட விளாக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பிங்க் பண்ணி வைங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஒர்க் ப்ரெஷர்னால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல 2 months. பட் ரெகுலராக போடுற நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.